ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, நருட்டோட 25th ஆனிவர்சரிக்கு பார்த்தனா வந்து ஒரு ஓட்டிங் நடத்திருந்தாங்க. ஸோ அந்த ஓட்டிங்கில் பார்த்தனா வந்து மினோட்டோ தான் நம்பர் ஒன்று வந்திருந்தான். ஸோ அதுபடி அவனுக்கான மாங்கா பார்த்தனா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தனா வந்து ஏகப்பட்ட லீக்டு இமேஜ் வந்திருக்குது. ஸோ அந்த இமேஜை வச்சு பார்த்தனா வந்து நம்ம சில விஷயங்கள் பேச போகிறோம். ஃபுல்லாக பேச போகிறது கிடையாது. ஸோ பேசிக்காக அந்த மாங்காவோட அவுட் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது, இந்த ஸ்டோரி ஆர்க் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காவோட ஆர்ட் எல்லாமே பார்த்தினா வந்து வெறித்தனமாக இருக்குது. என்னால் இமேஜ் ஆட் பண்ண முடியாது. இமேஜ் ஆட் பண்ண மேபி ஸ்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அங்கங்கேயே பார்த்தினா வந்து 2-3 இமேஜ் ஆட் பண்ணுவேன். இந்த ஆர்ட்டை உருவாக்குனது பார்த்தினா வந்து இந்த மாங்காவை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெடி பண்ணதே பார்த்தினா வந்து கிசி மோட்டோ தான். நீங்கள் பொருட்டோ மாங்கா எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ட் ஒர்க் எல்லாமே மிக்கி மோட்டோ பண்ணியிருப்பார், சாரி இக்கி மோட்டோ பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் பார்த்தினா வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பொருட்டோவில் பார்த்தினா வந்து எப்படி ஆர்ட் ஒர்க் இருக்குது, அதே மாதிரி பார்த்தினா வந்து இந்த மினோட்டோ மாங்காவில் எப்படி ஆர்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தினா வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தினா வந்து நான் இந்த மாங்காவோட ஆர்ட் ஒர்க்கை காமிச்சிருந்தேன். இந்த ஆர்ட் ஒர்க்கும் பொருட்டோ மாங்காவோட ஆர்ட் ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, எதுக்கு கிஷிமோட்டோவை பார்த்தினா வந்து இவ்வளோ பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தினா வந்து நம்ம இந்த மாங்கா குள்ளே போயிடலாம். இந்த மாங்காவோட நேம் பார்த்தினா வந்து நருட்டோ கைடன் வேர்ல்விண்ட் இந்த வோல்டெக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னா பார்த்தினா வந்து ரசிகனை வச்சு தான் இந்த நேமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தினா வந்து இந்த மாங்காவோட சென்டர் பாயிண்ட் என்னென்னா எண்டிங்கில் வந்து குஷினாதான் ரசிங்கனுக்கு ரசிங்கன் நேமை வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரசிங்கன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த ரசிங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து காற்று சுற்றுற மாதிரி இருக்கும். அவுட் சைடும் அப்படி தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாங்காவோட நேமே கொடுத்துருக்காங்க, வோர்டெக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 4 டெயில் இருக்குது பார்த்தீங்களா. 4 டெயில் கூடியும் 5 டெயில் கூடியும் ஜிரையாவோட டீம் ஃபைட் பண்ணுது. ஸோ ஜிரையாவுக்கு லீஃப் வில்லேஜுக்குள்ளே ஒரு டீம் உண்டு. ஸோ அந்த டீமை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த டீமை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருப்போம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தினா வந்து எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ பார்த்தினா வந்து எல்லாருமே அடல்ட்டாக இருக்காங்க. அடல்ட்டாக இருக்க புதுசில் பார்த்தினா வந்து அவங்க டீமில் உள்ள மற்ற மெம்பர்ஸையும் காமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தினா வந்து 4 டெயில் கூடியும் 5 டெயில் கூடியும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் பார்த்தினா வந்து குஷினா அவள் வீட்டில் இருக்கா, லீவ் ஃபிளிட்ஜுக்குள்ள இருக்கா, அவளை வெளிவிடாமல் தடுக்கிறாங்க இந்த மாங்கா ஃபுல்லுமே. இந்த மாங்கா ஃபுல்லுமே பார்த்தினா வந்து அவளால் குரமாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால பார்த்தினா வந்து அவளை சுற்றி ஒரு பெரியர் இருக்குது. இப்போ வீட்டில் இருக்க புதுசில் அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தினா வந்து 9 டெயிலால் நம்ம மினோட்டோக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பார்த்தினா வந்து அவள் ஃபாஸ்ட்டாக வெளியே போக ட்ரை பண்ணுறான். அதாவது அந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறான். ஒரு பெரியர் இருக்குது. ஸோ அந்த டைம் குஷினாவோட வீட்டை பார்த்தீங்கன்னா வந்து மீட்டோ உசுமக்கியோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ மீட்டோ உசுமக்கிட்டு இருந்தால் பார்த்தினா வந்து 9 டெயில் குஷினா உடம்புக்குள்ள வந்திருக்கும். ஸோ அதனால் மீட்டோ உசுமக்கியோட ரெஃபரன்ஸுமே பார்த்தினா வந்து இதில் இருக்குது. ஸோ அடிக்கடி பார்த்தினா வந்து மீட்டோ உசுமக்கி பார்த்தினா வந்து குஷினா கூட பேசுகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக வெளியே போக போச்சில் பார்த்தினா வந்து அந்த ஆண்பு பிளாக் அப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க குஷினாவை தடுக்கிறாங்க. ஏன்னா பெரியரை விட்டு வெளியே போனால் பார்த்தினா வந்து குரமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. குஷினாவோட உடம்பை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதனால் வெளியே போக விடாமல் தடுக்கிறாங்க. அந்த டைம் கரெக்டாக பார்த்தினா வந்து டீம் ஜிரையா வந்துடுது. அதாவது ஜிரையாவோட டீம் வந்துடுது. அதில் தான் மினோட்டோ இருக்கான். ஸோ வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தாங்க. இந்த மாங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஐகானிக் சீனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐகானிக் சீன் சொல்ல போச்சுல பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ சின்ன பையனாக இருக்க போச்சுல பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி சாப்பா பார்ப்பான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பா பசங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குச்சேஸ் எடுப்பாங்க. குச்சேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாதியை பிச்சு கொடுத்துட்டு போவாங்க. அந்த விஷயத்தை நருட்டோ பார்த்துட்டு சுகமாக போவான். அந்த விஷயத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஜிரையா பண்ணுவார். ட்ரைனிங்கில் இருக்க போச்சுல குச்சேஸை பிச்சு நருட்டோ கொடுப்பாரு. அதை பார்த்து நருட்டோ ஹாப்பி ஆவான். ஸோ அந்த சீனை அப்படியே திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து மினோட்டோ ஜிரையா கீழே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரசிங்கனை உருவாக்கிறதுக்காண்டி. ஸோ அந்த டைம் மினோட்டோ டயர்டாக இருக்கிறத பார்த்து ஜிரையா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குச்சேஸை வாங்கி ரெண்டாக பிச்சு கொடுக்குறாரு. இந்த ஐகானிக் சீனை பார்த்தீங்கன்னா வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நருட்டோவில் காமிச்ச மாதிரி இந்த மாங்கலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மினோட்டோ பார்த்தினா வந்து இப்போ தான் ரசிகனை உருவாக்குற மாதிரி காமிக்கிறாங்க, அதுவும் ஜிரையாக்கு முன்னாடி. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தினா வந்து அந்த ரசிகன் மறைஞ்சு போகுது. மினோட்டோவில் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த மாங்கால பார்த்தினா வந்து அடிக்கடி குஷினாவை குரமாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம குஷினாவால் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல, குரமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்க டைமில் தான் பார்த்தினா வந்து ஒரு கட்டத்தில் அவள் பார்த்தினா வந்து அந்த பெரியரை விட்டுட்டு வெளியே வாரா. எங்கன்னா பார்த்தினா வந்து மினோட்டோ பகதுக்காண்டி. ஸோ மினோட்டோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே வாரா. ஸோ பேசிக்காக ஒரு பேரியர் இருக்குது. அந்த பேரியரை தாண்டி இவ்வளோ விட மாட்டாங்க. பட் ஸ்டில் அதை தாண்டி வெளியே வந்துடுதான்.
ஸோ வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினட்டா கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா குரமா வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஷினாவும் ஜிஞ்சுருக்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. குரமா பார்த்தீங்கன்னா வெளியே வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குஷினாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் டெயில் ஃபார்ம் எடுப்போம் பார்த்தீங்களா, நம்ம நருட்டோ பார்த்து ஃபோர் டெயில் ஃபார்ம் எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவளுக்கு செவன் டெயில் கிட்ட வந்துருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மினட்டோ சமாளிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரமாவும் சீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. மேபி சீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஞ்சுடிக்கு ஃபார்ம் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா மினட்டோக்கு செம்மையாக அடிபடுறது. ஸோ வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருது. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நருட்டோ அனிமையில் பார்த்துருப்பீங்க. நருட்டோ உடம்புக்குள்ளே குரமாக சீல் பண்ண போஸில் குரமாக அட்டாக் பண்ணியிருக்கும். அதில் ரெண்டு பேர் வயிற்றுலேயும் ஓட்டை விழுந்துருக்கும். அந்த சீனை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம மினட்டோ ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஜிரேயா சென்சே சுரட்டை ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அந்த டைம் குஷினா ஓடி வந்து கெட்டு பிடிக்கிறான். இந்த சீனை நீங்கள் பார்க்க போஸில் பார்த்தீங்கன்னா நருட்டோ கிளாசிக்கில் நம்ம சாஸ்கேவை சாக்கரை கெட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சாஸ்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருப்பான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சுரட்டை சரி பண்ணுவான். சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம சாக்கரை கெட்டு பிடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ கிட்ட நருட்டோ வந்திருப்பான். ஸோ அந்த சீனை திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஐக்கானிக் சீனை பார்த்தீங்கன்னா இந்த மாங்கலை திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மினட்டோ ஃபஸ்ட் டைம் ரசிங்கனை உருவாக்க போஸில் அது வந்து கொஞ்ச நேரத்துலேயும் மறைஞ்சு போயிருக்கும். பட் நம்ம குரமா கூட ஃபைட் பண்ண போஸில் பார்த்தீங்கன்னா ரசிங்கனை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா குரமா அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கா இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த 50 பேஜையும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கவர் பண்ணிடலாம். அதாவது ரிலீஸ் ஆன உடனே கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலோட்டம் விடாமல் சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய இமேஜ் வந்திருக்குது. பட் ஸ்டில் அதுலேயும் முக்கியமான இமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக ஸ்பாயிலராக வரலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கிலீஷில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.